எனது எதிர்கால லட்சியம் இருதய நோய் சத்திர சிகிச்சையாளராவது. சாதிக்க இவ்வுலகில் தடை என்று எதுவுமில்லை. விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இந்த இரண்டும் இருந்தால் சாதனை என்பது சாதாரணமே. ஆம், இந்த வரிகளுக்கு அர்த்தம் சேர்த்த மாணவியே மணிவண்ணன் துஷாக்கா. 2009 இறுதி யுத்தம் பலரது வாழ்க்கையில் சொல்லொன்னா தடயங்களை விட்டு சென்றது. அது துஷாக்காவை மாத்திரம் விட்டு வைக்கவில்லை. இறுதி யுத்தத்தில் தந்தையின் உயிர் பறிக்கப்பட்ட போது துஷாக்காவுக்கு 4 வயது. எனக்கு 4 வயதாக இருக்கும் போது எனது தந்தையை இழந்தேன். நானும் தம்பியும் தான். தாயின் அரவணைப்பில் பலவித இன்னல்களுக்கு மத்தியில் வாழ கற்றுக்கொண்டவள் தன் கனவுகளை மறந்துவிடவில்லை. இம்முறை நடந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் உயிரியல் பிரிவில் தோற்றிய மணிவண்ணன் துஷாக்கா 3 A பெறுபேறுகளை பெற்று மாவட்டத்தில் 1வது இடத்தையும் அகில இலங்கை ரீதியில் 124வது இடத்தையும் பெற்று கிளிநொச்சி மகாவித்யாலயத்திற்கு பெருமை சேர்த்தவள். தற்போது நடைபெற்ற உயர்தர பரீட்சையில் உயிரியல் பிரிவில் 3A பெறுபேறுகளை பெற்று மாவட்ட நிலையில் முதல் நிலையை பெற்றுள்ளேன். அகில இலங்கை ரீதியில் 124வது நிலையையும் பெற்றுள்ளேன். எனது எதிர்கால லட்சியம் இருதய நோய் சத்திர சிகிச்சையாளராவது. நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதுதான் எனது நோக்காக உள்ளது. கல்வியோடு நின்றுவிடாது, இணைப்பாடுவிதான செயற்பாடுகளிலும் பாடசாலை, கோட்டம், வலயம் மற்றும் மாகாண மட்டங்களில் சாதித்து வருகின்றாள். எதிர்காலத்தில் இருதய சத்திர சிகிச்சை நிபுணராக வேண்டும் என்கின்றார் இந்த சாதனை மாணவி துஷாக்கா. எனது அப்பாவின் லட்சியத்தை நிறைவேற்றும் பொருட்டு எனது அம்மாவின் கடின உழைப்பாலும் எனது கடின முயற்சியாலும் இந்நிலையை அடைந்திருக்கின்றேன். கடின முயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் எல்லாரும் சாதிக்கலாம். சாதிக்க துடிக்கும் இளைஞர் யுவதிகளுக்கு துஷாக்கா ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் என்பதில் ஐயமில்லை.